சின்ன கேள்விக்கு உங்களை வரவேற்கின்றேன். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்ட் டூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்று பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு நீங்கள் பார்ட் டூவை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சின்ன கேள்வி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது, அவர் ஆரம்பத்தில் எப்படி திராவிட இயக்கத்தோடையும் மார்க்சிய லெனினிய இயக்கத்தோடையும் தொடர்பில் இருந்தார், பொள்ளாச்சி தொகுதியில் அவர் எப்படி தோல்வியடைந்தார், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றது, அவருடைய போராட்ட குணங்கள் இதையெல்லாம் நம்ம பார்ட் ஒன்னில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய போராட்டங்களுடைய வெற்றிகளுடைய நீட்சியை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். 1980களில் சாதிய வன்கொடுமையின் காரணமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த பல மக்கள் ஊர் ஊராக குடும்பம் குடும்பமாக மதம் மாறக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், 1982 மீனாட்சிபுரத்தில் ஒரு ஊரே வந்து இஸ்லாமியர்களாக மதம் மாறினாங்க. இந்த விஷயம் இந்திய அளவில் மிகப்பெரிய சலசலப்பையும் ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்திச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த மீனாட்சிபுரத்திற்கு வந்து நீங்கள் வந்து மதம்லாம் மாற வேணாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படின்லாம் அந்த நேரத்தில் பேசினாங்க. அதை யாருமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம், போடி, இப்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பல ஊர்களில் பல பேர் வந்து மதம் மாறினாங்க. ராமநாதபுரத்தில் சொல்லணும்னா கூரியூர், ரமணா நகர், பால்கரை, லாந்த, இப்படி பல ஊர்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மதம் மாறக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மௌனம் காத்து தான் இருந்தாரு. அவர் வந்து ஏன்னா சாதிய வன்கொடுமைகளால தேவேந்திரகுலர் மக்கள் வந்து ரொம்ப ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க, அதனால அவர்கள் வந்து மதம் மாறுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கிருஷ்ணசாமி அவர்களும் இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மதம் மாறுறது அப்படிங்கிறது உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் மதம் மாறணும், அதாவது உங்கள் மனதிற்கு பிடித்து நீங்கள் ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ஓகே, அதை விட்டுட்டு ஒருத்தர் நம்மளை அடக்குறான் நம்மளை ஒடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு பயந்து நீங்கள் வந்து மதம் மாறுறதுங்கிறது தவறு. நீங்கள் வந்து உங்களை யாராவது அடக்க ஒடுக்க நினைச்சா அவர்களை எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து அடிங்க அப்படிங்கிற அளவுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பேசினாரு. இதன் காரணமாக படிப்படியாக மதம் மாறுறது அப்படிங்கிற விஷயம் வந்து குறைந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. போக்குவரத்து கழகங்களில் பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டு போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்பட்டன. இந்த நேரத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் சுந்தரலிங்கம் அவர்களுடைய பேரில் போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கையை வச்சு போராடிட்டு வந்தார். அவருடைய போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக சுந்தரலிங்கம் அவருடைய பேர் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இதனால் பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டு, அதாவது இதுக்காக மட்டுமல்ல பல்வேறு தலைவர்களுடைய அந்த பெயர்கள் வந்து சாதிய தலைவருடைய குறியீடாக மக்களால் கருதப்பட்டு அது தவறாக கொண்டு போகப்பட்டு பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சனைகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அந்த பேரையெல்லாம் நீக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம், அது மாதிரி இமானுவேல் சேகரன் ஆகியோர்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு விழாக்கள் எடுத்து கொண்டாடப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் மிகையாகாது. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தான் இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றியும் அதே மாதிரி சுந்தரலிங்கம் அவர்களை பற்றியும் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர், அவர்களுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் சிறிய அளவில் விழா எடுத்து நடத்தியவர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மிகையாகாது. தமிழக மலைத்தோட்டங்களில் பல தொழிலாளிகள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டாங்க, அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஊதிய உயர்வும் கொடுக்கப்படலை. இதையெல்லாம் கண்டித்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. அதே போல் அவர்களுக்கு வந்து கொத்தடிமை முறையை ஒழிக்கணும், அவர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடின கிருஷ்ணசாமி அவர்கள் 1999 ஜூன் 8 அன்னைக்கினே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துகிறாரு. அந்த போராட்டத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு, பல எம்பிக்கள், அதே மாதிரி பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த ஆதரவு கொடுத்து அவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுற நேரத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய தடியடி ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தொழிலாளர்களையும் போலீஸ் வந்து தொடர்த்தி அடிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஓடுறதுக்காக தாமிரபரணி ஆற்றில்
இறங்கிடுறாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, தடியடியிலையும் இறந்து போயிடுறாங்க. 17 பேருக்கு மேலே அங்கே வந்து இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாரும் அறிஞ்சது தான். இதை மாஞ்சோலை படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்தை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம தனியாகவே போடலாம். இந்த மாஞ்சோலை படுகொலை அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, ஆனால் கிருஷ்ணசாமி அவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது நியாயமானது. இந்த போராட்டத்தினுடைய விளைவாக 50 ரூபாயாக இருந்த அந்த ஊதியம்ங்கிறது 130 ரூபாயாக உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி. இதில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகையாகாது. தேவகோட்டை அருகில் இருக்கக்கூடிய கண்டதேவி கோயில் அப்படிங்கிற கோயிலில் தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த அநீதியை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்தவர் கிருஷ்ணசாமி அவர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்ற தடையை வாங்கி ஜூலை 7, 1998 ஒரு பெரிய தடையை வாங்குறாரு. அதற்கப்புறம் அந்த கண்டதேவி கோயிலில் எல்லா மக்களுமே வடம் பிடித்து இழுக்கலாம் அப்படிங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்ததுல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இது மட்டுமில்ல, அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வெள்ளை அறிக்கை கேட்டு போராட்டம் நடத்தியது, அரசு கலைக்கல்லூரிகளில் விடுபட்ட பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவத சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் குரல் கொடுத்தல், துணைவேந்தர் நியமனத்தில் பட்டியல் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தி வெற்றி பெறுதல் இப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்களுடைய போராட்ட வரலாறு தொடர்ந்துகிட்டே இருக்கு. தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம், குடும்பன், காலாடி, பண்ணாடி உட்பட 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைச்சு தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற பெயரோடு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம்ங்கிற ஒரு உறுதியை கொடுத்தாங்க. இதை வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடையல, நிறைய பேர் இதில் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் 25 வருடங்கள் தொடர்ந்து போராடக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை இதில் முழுமையாக வெளிப்படுத்தல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெறும் அந்த பேர் மாற்றம் மட்டும் எங்களுக்கு போதாது, பட்டியலில் இருந்து வெளியேற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. அதாவது எஸ்சி பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியில கொண்டு வந்து அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கணும், அப்படி செய்தால் மட்டும்தான் இது வந்து நீங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஒரு நன்றியாக இருக்குமே தவிர, நீங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற பேர் மாற்றம் மட்டும் செய்து வச்சா இது வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை ஏமாற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய அதிருப்தியும் வெளியிட்டு இருந்தார். இதுவரைக்கும் நம்ம பேசியது எல்லாமே ஒரு செலக்டிவான அவருடைய போராட்டங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். அவருடைய பொது வாழ்க்கையில அவர் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உட்பட பல மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவராக கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது சொன்னா அது மிகையாகாது. கிருஷ்ணசாமி அவர்கள் திமுக, அதிமுக, திராவிட கொள்கை, மார்க்சிய கொள்கை இப்படியெல்லாம் இருந்துவிட்டு இப்ப கடைசியாக பாஜகவினுடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அவருடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவோம். இதுவரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் உடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.